என் பையனோட காட்டுங்களா அப்படி எங்க மைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க. சரியா, இது வந்து யானோட எச்சம் தான். இது இங்கே வந்து விடுத்த கிண்டி கிளறி விளையாடிட்டு போயிருக்க தலைவர். தலைவர் எப்படி விளையாடிட்டு போயிருக்கார் பார்த்தீங்களா? இங்கே எப்படிடா வேறுச்சு இங்கே என்ன தடத்தை பாருங்க. எல்லா இடத்துலையும் கூட சாவை காண நம்ம நிலை இங்கே என்னடா, அவங்கள தலைக்குடையும் இன்னொரு கூடையும் அந்த ரெண்டு கூடையும் கொடுத்து போட லைசன் வாங்கிட்டு போகிறான். நித்திர வேணும், காசு இருக்க பிறகு நித்திரில தானே அடிச்சிட்டு போகிறோம். இதான் நம்ம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு போச்சு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் வாங்க. இப்போ நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு இந்த இடம் தெரியல. நான் உங்களை நிற்கி கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நினைக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் போனதால் நைட்டு போல் யானை எச்சம் கிடக்கு. ஆனால் தடங்களை பார்த்துட்டா விடியே போன மாதிரி இருக்குது. அங்கே தடம் மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. நான் இப்போ நேரத்தில் ஒரு வீடியோ சொல்லி இப்போ நட்படி மூலம் வெளியிலையோ யானையில் நடமாட்டம் வந்து கூடுதலாக இருக்குது. இங்கே வந்து இப்போ அந்த தடங்கள் இடங்கள்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாத்துக்கும் மறக்காமல் நம்ம சேனல் போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுவோம். வாங்க வீடியோ பண்ணுவோம். இல்லை நீங்கள் நான் இப்போ போனதில் நைட்டே போனேன். அது அந்த அங்கே இருக்கு ப்ரோ, லைவாக காட்ட போகிறேன். கொஞ்சம் வாங்க வாங்க போய் பார்ப்போம். நானே காட்ட போகிறேன் லைவாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க. சரியா, இது வந்து யானோட எச்சம் தான். இது இங்கே வந்து விடுத்த கிண்டி கிளறி விளையாடிட்டு போயிருக்க தலைவர். தலைவர் எப்படி விளையாடிட்டு போயிருக்கார் பார்த்தீங்களா? இங்கே எப்படிடா வேறுச்சு இங்கே என்ன தடத்தை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆளை வந்து பார்க்கணுடா நம்ம லைவா அவரத்த போனால் சரி அங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கால போவோம். அப்படியே பயத்தில் வரான் இல்லை இதுல எங்கேயும் படத்து கிடந்தா தெரியாதுடா ப்ரோ. இங்கே பாருங்க யானை தடத்தை பாருங்க. தடம் தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்க, இது வந்து யானது தடம். இந்த இருக்கிற காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் போய் நிற்கிறது யானை எவ்வளோ நிற்கிறது இல்லை. நான் பாருங்க இங்கே வந்து விவசாய மக்கள் எல்லாத்தையும் ஆட்கள் நிற்காங்க. இதுக்குள்ள எங்கேயும் ஆள் பக்கத்தில் நிற்கி. அது மட்டும் இல்லை, இதில் எங்கே காட்டுறோம் பாருங்க. வாங்க அதாப்புறம் அந்த அளவுக்கு நிற்கல அந்த இடத்த யானை அங்கே நிற்கலை. வந்துட்டேன்டா இதில் வடிவா நடந்து தெரிஞ்சுக்கிடா அப்புறம் வடிவா. ஏ பைக் ஏறுத்தியா முதல்? இந்த தெரியுதா உங்களுக்கு கொடுத்த இதெல்லாம் யானை நடந்து வந்த இடம் தான் இது. இந்த காட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. சரியா, இந்த காட்டுக்குள்ளேருந்து வந்து அப்படியே இதால் கொஞ்சம் குரூப் போயிருக்காங்க போல. அடுத்த கொஞ்சம் குரூப் இதுக்கால வந்து இதால் போயிருக்கு அப்படியே. எல்லாம் விதைக்கிறதுக்கு முதலையும் தட்டுலியண்டா எல்லாம் விதைச்ச போகிற எப்படி அட்டுலியம் காட்ட போகுது இல்லை. முதலே இவ்வளோ அட்டூழி என்ற விதைச்ச ஒரு அறுவடை செய்யும் போது எவ்வளோ அட்டூழி வந்து காட்டும் போல. எப்ப நமக்கு அடிக்க போதே தெரியல. என்ன எரும மாற்ற வால் ஒன்று செம்பட்டில் கிடக்கு, பெயிண்ட் அடிச்சுக்கான. இங்கேயில் நீ சிங்கிள் ஏரியா நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அப்படியே ஒரு சிங்கிள் ஏரியா போல். ஏண்டா ஒன்றா சிங்கிள் ஏரியாவுக்கு வரைக்கும் கொஞ்சம் கூலாக தான் இருக்கு. ஏ இது விகார இடத்துக்கு பார்த்தீங்களா? அப்போ சிங்கிள் ஏரியாவில் இருந்தால் யானை வெட்டக்காரங்க நம்ம ஏரியாவில் கிளம்புறாங்க போலடா. 13 கல்வெட்டு மல்வத்து இந்த ரோட்டில் வந்து நம்ம இதை வந்து ஏறிக்கோண்ணே. சிங்கிள் ஏரியா போகிறது நான் சொன்னேன், நிறைய வந்து இந்த வாழை மரங்கள் தோட்டங்கள் தோட்டங்கள் வந்து கூடுதலாக வச்சுருப்பாங்க நிறையா. இங்கெல்லாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வயல் ஆறு எல்லாம் ஒன்றா இங்கே பக்கத்து பக்கத்துலேயே கிடக்கு எல்லாமே கிடது பக்கம். இரவையில் வாரது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரோட்டெல்லாம். ஏன்டா இப்போ பட்ட பகல் எப்படியும் ஒரு 6-7 மணிக்குள்ளே யானை வெட்ட கரம்பி இருக்கும். அவெல்லாம் பழக்கப்பட்ட ஆக்கள் போலடா, நம்ம ஆக்கள் தானடா தேடி வந்து அடிக்கிறது.
இங்கே தான் வாங்க யாரும் அடிச்சு கொண்டு வந்து கேள்விப்பட்டிருக்க யாரும் அடிச்சுட்டு அங்கே வந்து நான் அட்டாக் பண்ணுது வந்து எல்லாத்தையும் வேணா நீ ட்ரை பண்ணி பாரு அந்த காட்டுக்கால போயிட்டு ப்ரோ நல்ல சீன் இடம் இருக்கு பாத்தூர் மாவட்டத்தை தண்ணி இல்லாமல் எல்லாம் மறந்து போய் கிடக்குண்ணே ஃப்ரெண்ட்ஸ் சட்டப்படி மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது கோல்டுன்னா தரமான சைஸ் ஒவ்வொன்றும் நம்மட கையின்டா அந்த ஃபுல்லாக கையில் இல்லை சரியா இந்த அளவுக்கு அப்படியே இருக்கும் அதோட பேச வரும்டா நல்ல சைஸ் ரெண்டு கோல்டு வச்சானே நல்ல சைஸ் இது வந்து டூரிஸ்டாக நாங்கள் வந்து பின்னுக்கு அந்த மலைகள் இதெல்லாம் இடம் பார்க்குறதுக்கு ஆனால் இது என்ன மாதிரி காசு என்ன மாதிரி இது தெரியல நான் போக விரும்பலை அங்கே பெருசாக ஏன்னா தண்ணிகள் குறைவு இந்த இதில் போட்டுக்க பாருங்கள் நம்ம பெருசாக போகலை ஆனால் நிறைய இடங்கள் இருக்குது ஸோ கொஞ்சம் திகிலான இடங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுண்டா நம்ம தனியாக வந்துடக்கூடாது தனியாக வந்து மாட்டுப்பற்றவே கூடாது டீமாக தான் வரணும் வந்தால் கொஞ்சம் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இதுக்குள்ளே கிடக்கு நம்மட ஏரியாவில் புல்லெல்லாம் கொஞ்சம் குறைய தான் இருக்கு இங்கே பலத்து வச்சு கணக்கில் என்னடா இது மாட்டுக்கேற்ற மாதிரி கிடக்கு முழுதும் இங்கே இல்லை நீங்கள் வாரது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஒரு எஸ்டேப் கேம்ப் ஒருத்தன் வாரம் ஸ்ரீதேவி ஓ ஆலடியன் கூட எங்களை பக்கம் ஃபுல்லு ஆலடியன் தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமான ஒருத்தன் எப்போ தட்டி விடுவான் தெரியாது நம்ம நாட்டு ஜனாதிபதியை பார்த்தீங்களா போஸ்டரில் அடிக்கார் அவர் வந்தால் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காரு 311 ரூபா போகுது பார்ப்போம் என்னென்ன நடக்குது இதெல்லாம் மாமரம் தான்டா ஃபுல்லாக அடுக்கில் கிடக்கு லைனில் கிடக்குண்ணே கீழே இருங்க மாமரம் தோட்டம் போல் ஃபுல்லாக அப்படி போலீஸ் கேம்பு ஃபுல்லாக தான் கிடக்கு ஸ்பெஷல் ஸ்டாக் ஸ்போர்ட்ஸ் சம்மாந்துறை முகாமாம் இங்கெல்லாம் பெருசாக கூடுதல் அந்த மரங்கள் வெட்டுற மாதிரிலாம் தெரியல நம்ம ஏரியா தான் மரத்தை போட்டு பட்டு பட்டுன்னு வெட்டுறாங்க பசி எலும்பிட்டேனி இன்னும் ஃபுல்லாக சிங்கிள் ஏரியா எவ்வளோ காலத்துக்கு இந்த குடிசையை பார்க்கையே அப்புறம் மண் குடிசை களிமண் குடிசை யார் யார் பார்த்தீங்க தெரியல மிஸ் ஆகிட்டு இருக்கு என்ன களிமண் குடிசைகள் யாருங்க ஏன்னா அந்த நட்பட்டி மூணு அந்த பாலத்தை தாண்டா போகிற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கேருந்தே இங்கே எல்லாமே அந்த வெள்ளாமல் பூமியாக தான் இருக்கும் வளர்ச்சி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இப்போ இந்த வெள்ளாமை செஞ்சு முடித்த போகிற பாருங்கள் வெட்டுற தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசன் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே அவ்வளோ அந்த நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வேறு லெவலில் இருக்கும் அப்படி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் ஆனால் அந்த யானைகள் தான் இங்கே கூடுதல் பிரச்சனை காட்டுறதால் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அங்கே தமிழ் ஏரியா வருது இன்றைக்கி நடா ஒரு துண்டு தமிழ் ஏரியா தானே அங்கே தமிழ் ஏரியாவில் வந்து தான் நினைக்கிறேன் அங்கே பக்கம் ஒரு ஏரியா வந்து ஃபுல்லாக தமிழ் ஏரியா வரும் இந்த ரோட்டு எங்கே ப்ரோ போகுது தெரியுமாடா எனக்கு தெரிஞ்சிருமா அது சரிதான் போகும்போது ஒரு நாளைக்கு இப்படி எடுப்போம் கட்டால போயிட்டு காட்டுக்குள்ளே ஏறுவோம் கொஞ்சம் கையில் அமௌண்ட் பண்ணி சொன்னாட்டா என்ன பிரச்சனை இது டேங்க் ஃபுல் பண்ண நம்பர் வரல பிரேக் தான் பிரச்சனை ஓட வந்து நசிக்கலாயிரும் பிறகு இங்கே இங்கே வார விரத்தை பாருங்க எங்கேருந்துடா வாரானது அப்போஸ் சரி நம்ம அங்கே அம்பாறைகளை பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த இது ஆனால் வடிவான இடமா இருக்குண்டா அப்புறம் அங்கே பக்கம் போனா இயற்கையான இடங்களை எங்களை சுற்றி பார்க்குறன்றதே ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம்
இது வந்து இங்கே பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த கேம்பாக தான் இருக்கும். இது வந்து இங்கே எஸ்டெப் கேம்ப். இது என்ன கூடுதலாக வீடியோ எடுக்கவும் விட மாட்டாங்க, பார்த்தாலும் பேசுவாங்க ப்ரோ. வீடியோ எடுக்கல அது ஃபுல்லாக இங்கே எனக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் மட்டும் கேம்ப்ட்டு பாருங்களாம் பாருங்க. தலைவர் லட்டி ஒன்று வச்சுக்காரு, லட்டிய போட்டு ஒன்று கடிப்பார். வீடியோடா இருக்கீங்க இந்த இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் பேசுகிற ஆகல் இருக்கான் எனக்கு கோயில் தமிழ் இங்கே தமிழாக தான் ஃபுல்லாக இருந்தால் இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா கோயில் வந்திருக்கு அடுத்து. இது என்ன இடம்? இங்கே இருங்க, தொங்கல் மட்டும் அப்படி பார்த்தோம். சரி, இந்த இடம் என்னடான்னு போட்டை பார்த்துட்டா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டில் போட்டிருப்பாங்க, என்னடான்னு பார்த்து சொல்கிறேன். எல்லாமே இது வந்து சம்மாந்துரைக்கு உட்பட்ட பகுதியாக தான் இருக்கும் எல்லாம் பெரும்பாலும். இது என்ன கோயில் ப்ரோ? இது வயங்காடு பிள்ளைய கோயிலாடா? அமைப்பு பாரு, பிள்ளைய கோயில் தானே? எப்படி சொன்னி ஃப்ளோவில் அடிச்சு விட்றியாக்கண்ணே? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன ஸ்கூல்? புதுநகர் அரசின தமிழ் கலவன் பாடசாலை மல்வத்தை. இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்வத்தை. ஆ என்னது தங்க? அது வரும் வரும் வரும். சைனீஸ்லேயே எழுதுறாங்க, இப்போ தங்கிலீஷில் வராதா? தங்கிலீஷில் வந்தாலும் பரவாயில்ல, சைனீஸில் எழுதக்கூடாடா? அது மாதிரி என்ன எழுதுறானு தெரியல. ரைட், நம்ம போக வேண்டிய இடம் கரெக்டாக இப்போ அந்த அந்த சந்திக்கிட்ட வந்தால் எல்லாம் கரெக்டாக தெரியும். இப்போ இவர்த்த வந்துட்டு அம்பாறைக்கு இதால் வரது எவ்வளோ லேசுங்க, சரியான பக்கம் வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறபடி எவ்வளோ நான் அவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன். இல்லை சரியான பக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பாருங்கள் காட்டுறேன் போட்டை. அம்பாறை இவர்த்திருந்து 9 கிலோமீட்டர், கல்முனை இங்கேருந்து 18 கிலோமீட்டர் கல்முனை. ஆனால் இதால் போகிறது வந்து நமக்கு ரொம்ப தூரம், ஏண்ட காரதீவு அப்படி நிறைய இடங்களில் போயிட்டு போகணும். வைத்தியசாலை இது மல்வத்தை. சம்மாந்துரம் நமக்கு இங்கேருந்து 8 கிலோமீட்டர். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்வத்தையில் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதான் எனக்கு ஆத்திரம் வர. அங்கேருந்து வரும்போது சிக்னல் இல்லை, பக்கத்தில் அந்த சிக்னல் போடுறாங்க இல்லை, என்னத்த கதைக்கிறேன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்டா? நம்ம அவரது முன்னுக்கு இருந்து கொஞ்சம் வீடியோத்தை முடிச்சு போட்டு அந்த நாங்கள் டிவி எடுக்கிற கடை. இது என்ன ஸ்கூல் ப்ரோ? இன்னும் அந்த ஸ்கூலை கொஞ்சம் காட்டு. நல்லா இருக்குது ப்ரோ, அங்கேருந்து வரான் மலைக்கு மேலே இப்போ தெரியுதா? என்ன கிளியராக தெரியுது பார்த்தியா? என் பையனோட காட்டுங்களா? அப்படி எங்க மைக் என்னது? மைக்கங்கடா, மைக் தான் இருக்குடா. அதாவது பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட வேண்டிய லைட்டில் போட்டாதீங்க, ஸ்பாட்டில் அப்படி பார்க்க. ஒன்று எங்கே கஜ காட்டு, ஒன்றில் சோத்துக்களை நடிச்சு வைக்கிட்டா ஒன்று நம்பி ஓடிட்டா பாரு. சரி, ஏய் ஃப்ரெண்ட் கேமரா ஆன் பண்ணு. இந்த பை இந்த லைட் தானே ஃபைன். லாலே லாலே லாலா. அது இல்லை,
இப்படிதான் என்ன கிடைக்கிட்டே போறேன்னு நான் கிளம்பி அதுக்கு தான் நடந்துருக்கேன். அந்த இடத்துல லைட் போட்டுனதுக்கே ஃபைனா, அது கீழே அடியில் தானே அப்பா கிடக்கு, யாருமே தெரிய போறதும் இல்லை. அது இலங்கையில மட்டும்தான் இப்படியான போலீஸ் வந்து நம்ம மேல போட்டிருந்தா மத்தாக்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லலாம். அது அடி லைட்ல வந்து அது பவரே இல்லை. ஆனா என்னத்துக்கு தான் நிப்பாட்டுறாங்க, என்ன விளக்கம்னு தெரியல. முருகி காட்டு ஓ ஃபஸ்ட்டு வந்து முருகி காட்டுட்டான் வந்து முருகி காட்டி போட்டு பார்த்தாரு வேறு இனி ஒன்றுமே இல்லை. அடுத்து லைட்டை போடு, லைட்டு மங்களாக இருந்தாலும் ஃபைனாம், அதாவது நல்ல வெளிச்சமாக இருந்தாலும் ஃபைனா, புதுசு புதுசாலாம் கண்டுபிடிக்கானது. இதுக்கு நல்ல தமிழ் தெரியுது, இப்போ நல்ல தமிழ் கதைக்காங்க. நாங்கள் கேமராவை தூக்கிட்டு மைக்கு அடிக்க தான் நல்லா தெளிவாக கேமரா கழிக்காங்க, வடிவாக அழகாக டீசனாக கழிக்காங்களாம். என்ன ஆக்களாக சே, நான் புளிய விட்டுட்டேன். அங்கேருந்து வரும்போதே நம்ம வீடியோவில் இருந்திருக்கணும், நாங்கள் புளிய பண்ணிட்டோம். இங்கே வந்து எடுக்க கொண்டு போட்டதால் மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி வீடியோவில் இருந்துருந்தா இப்போ எங்களை நிப்பாட்டிக்க மாட்டார், போன்னு சொல்லிப்பார். ஆளை காட்டுற பாருங்க, பார்க்கறதுக்கே அப்பராணி மாதிரி இருக்காரு. அவர் தான் நம்மளோட தலைவர் பார்ப்பீங்க. அதான் பார்த்தா எங்கள் கச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கேன், கச்சேரி வெங்கடாது இருக்குது தேர்றது, ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கான். அதில் போலீஸில் போய் துண்டு எடுத்து வரணும் ஃபஸ்ட்டு. சரி இந்த ரோட்டுக்கு போகணும், இல்லை இப்படியெல்லாம் இருக்காங்களே ஒவ்வொருத்தரும். இதுல நான் எங்க போய் கச்சேரியை தேடுவேன், எங்க தேடுவேன். வார விசருக்குடா, இதோட இங்க என்னடா இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு பார்த்தா. ஆ பேங்க் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஏரியா இது. எதுடா இந்த இருக்கு பேங்க் ஒன்று இருக்கு. இடது கண்ட சின்ன பேங்க் சட் 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 சுத்த வச்சுட்டாங்க போடு நம்மள இதுக்குள்ள எங்கடா வரதால வரதா. சட் எல்லா இடத்துல போடு சாவைக்கான நம்மள இந்த சுமுத்த போய் கொண்டு நினைச்சேன். இது என்னது, இது கச்சேரி, இதுதான் போலீஸ் ஆஃபீஸ் இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு, போலீஸும் பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு தேங்க்யூ. எங்கடா இருக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்? ஆ இது அது இல்லை, குருதேசம் இருக்குடா போலீஸ் ஸ்டேஷன். எடுத்து வா, இதெல்லாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் தபால் கந்தூர் தெரியுது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தெரியல. ஓ நீங்கள்லாம் கண்ணாடியாக போட்டு டீசெண்டாக தெரியணும், ஸ்டைலாக தெரியணும். நாங்கள் கொஞ்சம் இதாக வந்தால் உங்களுக்கு பிறக்காது. ஈராண்டிலே எங்கடா வச்சுக்கிங்க வழி இதுக்கு வாரத்துக்கு? அவரை காப்பாத்தர் கத்தரு.
ஆடா இந்த லெஃப்ட் ரைட் போய் பார்த்துரு கொஞ்சம் ஆடா போ சிங்கத்தையே சீண்டிட்டாடுறா போறேன் உண்டோ அதான் மறந்துட்டேனே அங்கே அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் கிடக்கு இந்த இருக்கு எடுத்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நினைக்கண்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துட்டோம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் இப்போ கூத்தலாம் காற்றான் என்று ஒன்றும் விளங்குதில்லை நம்பர்லாம் இருக்கு அதில் என்ன போட்டிருக்காங்கன்ட்டு இதை கொஞ்சம் மறைஞ்சிட்டு அப்படியே காட்டுறேன் இதுதான் இப்போ நமக்கு அடித்த பாயிண்ட் பாயிண்ட் சும்மா ஸ்பீடாக ஓடி அடிச்சுருந்தா பாயிண்ட் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அந்த சின்ன மினிமின் பூச்சி மாதிரி லைட் பார்த்தது இவ்வளோ நேரம் டீசெண்டாக தான் ஓடி தெரிஞ்சு நான் எங்களை ஃபுல் அன்டீசெண்ட் ஆகிட்டீங்க ஒன்றும் பண்ணிடலா இனி சார் இப்போ இதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வலது பக்கம் தான் போடணும் போயிட்டு தான் நம்ம தலைவரை தேடணும் அவன் அவனுக்கெல்லாம் விட்டுருவானுல்றா எல்லாம் இங்கே இங்கேருந்து வருது பரு மயிலாண்டி இங்கே இப்போ தேவையில்ல ப்ரோ தலைவர் இல்லை காலில் முன்னுக்கு போகணும் போலனே சும்மா இருந்து சொரிஞ்சு விட்ட நம்மளை நல்லா ஒளிஞ்சு நிற்கணும் நல்லா எடுக்கணும் நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம தலைவர் அவருக்கு அனுப்பிவிடுவோம் ஜனாதிபதிக்கு இதை வச்சுட்டு என்ன செய்யறேன்ட்டு நமக்கு தெரியும் கடைக்கு ஓகே பார்ப்போம் இப்போ எழுதுடா நான் தலைவர் சாரி கைஸ் நான் பிள்ளைய விட்டதை சரி பண்ண போகிறேன் மீடியாதா
சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வேறு யாரும் நிற்காங்க, இந்த இடத்த நம்மளோட லைஃப் எடுத்தார்கள். இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா அவங்கள தலைக்குடையும் இன்னொரு கூடையும், அந்த ரெண்டு கூடையும் கொடுத்து போடாமல் லைஃப் ஆகிட்டு போகிறான். அம்பாரா போலீஸ் அண்ணா, நீங்கள் அந்த கச்சேரிக்கில் போங்க. இப்போ போயிட்டு நம்ம நேராக போனீங்கன்னா இங்கே வலது பக்கம் திரும்ப ரோட்டு வருது, அந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டு அப்படி நீட்டுக்கு போங்க. ஒரு ரவுண்டோ போட்டு வரும், அந்த ரவுண்டோ போட்டு இடது பக்கம் திரும்புங்க. திரும்பிங்க, சரி அடுத்து நீங்கள் கச்சேரிக்கு பக்கத்து பிரதேச செயலாம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் அடுத்து போனீங்கன்னா சரி. கூட்டாளி வேற அதெல்லாம் அவர் காசு கொடுக்க கொஞ்சம் கேக்கு, 1000 ரூபாய் தரம் வருது. இந்த மாதிரி வேலையில நல்லா வேலை செய்ய வேணும். அந்த வேலை சரிபட்ட ரவி இரவு நித்திர வேணும். காசு இருக்க பிறகு நித்திரில் தானே அடிச்சுட்டு போகிற ஓ பேருக்கு தானே இதான் நம்மள உங்களோட சரியான கஷ்டம் தான் காசு எடுக்கு. சம்பளம் குறைவு சம்பளம் இருக்கு, சட்டம் இருக்குதானே, இது உங்களோட இல்லை சொந்தக்காரன் கூட்டாளி இல்லை எழுது பல பிரச்சனை தான் எல்லாத்துக்கும். இதுதான் சட்டம், சட்டம் தன் கடமையை செய்யும். சரி நான் வரேன். சரியா? சரி ஓகே ஓகே. சரி சரி ஓகே சார், சந்திப்போமா. இது போலீஸ் பைக் தானே, இது ரெண்டு பக்கம் நீளம் மட்டும், நீளம் மட்டும். அது போலீஸ்களுக்கு மட்டும், வேற போலீஸ்களுக்கு எம்பிமா இருக்கலாம், நீளம் மட்டும் நமக்கு பத்துது இல்லை. வருங்கிறத பத்து வாரலுக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோசியல் மீடியா பர்சன் மாதிரி காட்டிக்கொள்ள தேவையில்லைன்றது மாதிரியே இது என்ன. அதுக்கப்புறம் நான் திரும்பி மைக்கு ஹெல்மெட் எடுக்கும்போது தான் பார்த்தாரு நம்ம ஏதோ ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ள இருக்குன்ட்டு. இப்போ அவர் கன்ஃபார்ம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அவர் வீடியோ கிடைச்சதெல்லாம் கிடைக்கு, கேளுங்க எல்லாம் பண்ணிருக்கியா, எல்லாம் பண்ணிதானே இருக்கே, எல்லாம் இருக்கு புஷ்பாதிய பாட்டு கேளுங்க. அப்போ என்னத்த கதைக்கிற, ஐயோ ஐயோ, நம்ம வந்த வேலை உண்டு நடக்கிற வேலை உண்டு. ஓ அது என்னன்னா நாங்கள் சொன்ன லைட் உங்க உடனே பார்த்தது, அதை போய் ஓப்பன் சொல்லுறேன் உடனே. தம்பி அது அரசாங்கத்து வாகனம் தானே, அரசாங்கத்து வாகனத்தில் லீல லைட்டு அது போடணும், அது தெரியுந்தானே, அதான் சொன்னா. அப்போ எம்பிமாருக்கும் பத்தும், கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கும் பத்தும் இப்படி சொல்லி போட்டு வந்து நாளைக்கு என்ன ஏற, நம்ம தான் பயப்பட மாட்டேன், பிடிச்சி உள்ளே போகிறோன்னா போடுங்க, ஃப்ரீயாக சாப்பாடுதான் போகிறனா தாங்க, அதை பார்த்தினாங்க பிரச்சனையே கிடையாது, நேர்மைக்கு மட்டும்தான். அதான் கிடையாது போலீஸன் கடமையே செய்யும் கேட்டுறியாது, அவருக்கு நல்லா மட்டிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்பரில் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் வாய்மையே வெல்லும்னு சொல்லுவாங்க, நம்மட வாய்மை தான் வந்துது கடைசியாக கடைசியாக. இவன் வந்து தம்பி வந்து சொன்ன உடனே என்ன சார் அதில் லைட் பத்துன்றார், உடனே சொன்னார் அது வந்து ஓப்பன் முடியாது, அது கொஞ்சம் தெரியும் தானே கொம்பனியோட வந்தது தானே, அது பண்ண முடியாது கஷ்டம், அது அது சிஸ்டம் இல்லைன்ட்டு. திரும்பி அவர் ஓடி வந்து இதில் நீல கலர் லைட்டு 3 கட்டக்கு பாருங்கள், இது போலீஸாக்களுக்கு பெரிய கொடுத்துருக்காது. சரி ஓகே சார், ஓகே பிரச்சனை இல்லைன்னா எம்பிமாருக்கும் கொடுக்குறீங்க, கடைசியாக நாங்கள் எடுப்போம் நீல லைட்டு பாருங்களேன். போலீஸ் தான் கடமையை செய்யணும் நான் சொல்லி போட்டு வந்துட்டேன் பிறகு. அதுக்கு என்ன தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மக்களே, நீங்கள் தான் இந்த இருக்கிற ஒன்று, அதாவது நம்ம யூடியூப் சேனல், அதுக்காண்டி தான் கொஞ்சம் மரியாதை, இல்லாட்டி நமக்கு அதுவும் கிடச்சிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை என்ன மாதிரி உங்களை மாட்டிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஹெல்ப் பண்ணுங்கள். போய்க்கில் எப்படியுமே அவன்கிட்ட சொல்லுங்கள், டே கொஞ்சம் காசு இல்லை கொண்டு போங்கடா பேச சொல்லியே அவசியம் அப்படி சொல்ல வரும்ல. பாய் பாய், கண்டிப்பா.